சொல்லும்படி கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். அதாவது 2004 சுனாமி வந்தது. அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கடலோர கிராமங்களில் அழிக்கால் என்கிறதான ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் சின்னப்பர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அது வந்து அந்த கிராமம் வந்து எங்கள் அம்மாவுடைய அவங்க வாழ்ந்து வளர்ந்த ஒரு கிராமம். ஸோ சுனாமிக்கு முன்பாக நான் அநேக நாட்கள் அதுக்கு அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கிறேன். அந்த ஊரில் என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லா இருப்பார். அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவர். ஒரு குறிப்பிட்ட நாளில் அப்படி கடலோரமாக அவர் அப்படி நடந்து போகும்பொழுது அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு நம்ம பேசுகிறது என்ன எதுவும் அவருக்கு புரியாது, அவர் பேசுகிறது எதுவுமே நமக்கு புரியாது. அவர் அப்படி ஒரு அழுக்கான ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு அப்படி உலாவிட்டு இருப்பார். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, இப்போ ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அவர் வந்து தூரமாக ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பார். நம்முடைய பார்வை படும்படியான ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். அப்போ இந்த சர்வ் பண்ணுறவங்கெல்லாம், சாப்பாடெலாம் சர்வ் பண்ணுறவங்க யாராவது அவரை பார்த்தாச்சுன்னா உடனே அவருக்கு போய் ஃபஸ்ட் அவருக்கு சாப்பாடு வைக்கிறது வழக்கமாக இருக்கும். ஏன்னா அவர் அங்கே அந்த ஊர்லேயே வளர்ந்ததுனால. அப்போ 2004 சுனாமி வந்தது. அப்போ ஒரு 10 அப்புறமா, சுனாமிக்கு அடுத்து ஒரு பத்து நாளுக்கு அப்புறமா நான் எங்கள் குடும்பத்தோடு அந்த சுனாமி வந்த இடங்களெல்லாம் பார்க்க போயிருந்தோம். அப்போ கேம்பில் எங்கள் உறவினர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ அங்கே போய் எப்படி பேசி எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அவர் என்ன ஆனார், அந்த சின்னப்பர் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி நான் எங்களுடைய பெரியம்மாட்ட விசாரிக்கும் பொழுது, அவன் நல்லா தான் இருக்கான், இங்கே தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவருக்கு சுயநலம் கிடையாது, அவருக்கு நீச்சல் தெரியாது, அவரு சாப் யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க, மற்றபடி அவருக்கு அவர் எங்கே தங்குறாரு எங்கே எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அந்த ஊர் ஜனங்களுக்கு அதிகமாக தெரியாது, அப்படி எங்கேயாவது இருப்பார். ஆனால் சுனாமி வந்தபோது நீச்சல் நன்றாக தெரிந்தவர்கள், சுயநிலம் சுயநிலை உள்ளவர்கள், சுய ஞானம் உள்ளவர்கள், விவேகம் உள்ளவர்கள் பலர் வந்து அந்த சுனாமியில் மரித்து போயிட்டார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சகோதரர் வந்து சுனாமி வந்தபோது எங்கே போனார், ஆனால் சுனாமிக்கு அப்புறம் அதே ஊரில் அவர் இருக்கிறாரு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நம்ம பலன் நம்ம ஞானம்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஞானம் பலன் இல்லாதவர்களையும் தேவன் வாழ வைக்கிறார். இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த நம்ம சோசியல் மீடியாவில் வரக்கூடிய எல்லா மெசேஜ் ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஒவ்வொரு காரியங்களை கேட்டு ரொம்ப கலங்கி போயிருக்கும் பொழுது, ஆண்டவரே எல்லாரும் மருத்துவர்கள் அவர்கள் அவங்கெல்லாம் ஒரு சைடாக ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, தெய்வ மனிதர்கள் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, எல்லாரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லும் பொழுது நம்ம எதை கேட்கறது எதை நம்புறது ஒன்றுமே நமக்கு தெரியாது. அப்போ இந்த நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா இந்த எப்படி முடியும், என்ன நடக்கும், எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல, என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஃபாதருடைய இந்த அருமையான பாடல் என்ன அறியாமலே என் வாயில் வந்துச்சு, பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் முந்தன் வசனமே அப்படின்னு. அப்போ இந்த பாட்டை நான் பாடி பாடி இருக்கும் பொழுது இந்த சகோதரர் எனக்கு ஞாபகம் வந்தார். இப்போ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைத்தபடினால இதை உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம பலன் எதுவுமே இல்லை, நம்ம நினைக்கிறது எதுவுமே இல்லை. எல்லா மனுஷனும் என்ன தான் ஞானியாக இருந்தாலும் அவன் பார்க்கறத வச்சு தான் அவனுக்கு காரியங்களை தெரியும் தவிர அவனுக்கு தெரியாத விஷயங்கள் அநேகம், மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்டு நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் சம்பவித்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம ஞானம்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சமும் தேவனுடைய வசனம் மட்டும்தான். அப்போ நம்ம அவருடைய சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு பாத்திரமாக அப்படி போய் நம்ம நின்னோம் அப்படின்னாலே நம்ம வாழ்கிறதுக்கான எல்லா வாசலையும் கர்த்தர் திறப்பார், வாதலை திறப்பார். இருளான ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வசனம் வெளிச்சத்தை போல நம்மளை நடத்த வல்லது. இதை நான் உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். லூக்கா 8 அதனுடைய 43-48 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 பெரும்பாடுள்ளவளாய் இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவளை குறித்து நாம் பார்க்கலாம். அவள் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் விற்று மருத்துவத்திற்கு செலவு பண்ணி எந்த டெலிவரன்ஸும் இல்லை, எந்த ஹீலிங்கும் கிடைக்கல. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இந்த காரியம் இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிக்கிறது, வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, 43 வசனத்தில், அப்பொழுது 12 பெரும்பாடுள்ளவளாய் இருந்த அந்த ஸ்திரீ. அப்பொழுது எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, ஏசு கிறிஸ்து கதரேன் என்கிறதான ஒரு தேசத்தில் போய் பிசாசு பிடித்திருந்தவன் ஒருத்தவனை சொஸ்தமாக்கி விட்டு அந்த சொஸ்தமாக்கப்பட்ட அந்த வாலிபனை கண்டு அந்த கதரேன் தேசத்து ஜனங்கள் ஆச்சரியமாய் பார்த்தாலும், அந்த அந்த பிசாசுகள் துரத்தப்பட்ட பிசாசுகள் எல்லாம் பன்றி கூட்டத்தில் போய் சேர்ந்து அந்த பன்றிகள் எல்லாம் அப்படி சமுத்திரத்தில் தள்ளப்பட்டு எல்லாம் இறந்து போனதை கண்டு, அதாவது பன்றிகள் செத்து போனதை கண்டு இவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்திருக்கு. அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், அதாவது சில நேரத்தில் சில காரியங்களை குறித்து சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதானே தெரியாத நேரத்தில் சில பேர் எடுக்கிற டிசிஷன்னால் நன்மையான காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் வராமல் போயிடும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏசு கிறிஸ்துவை நீங்கள் இந்த இடத்துல இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் கேட்டுக்கொண்டதின் நிமித்தம் ஏசு கிறிஸ்து மறுபடியும் திரும்பி வருகிறார் கலிலியாவுக்கு. அப்பொழுது அவர் திரும்பி வரும்பொழுது இயேசு திரும்பி வந்ததை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக அவரை வந்து வரவேற்கிறாங்க. சந்தோஷமாக வரவேற்கும் போது ஆண்டவர் யாரை அவர் வரவேற்கிறாரோ அந்த இடத்துல அவர் ரொம்ப சந்தோஷமாக வருவார்.
அவர் வந்து என்ன பண்றாரு, வந்து அப்படியே எல்லாரையும் விசாரிக்கும் பொழுது ஜப ஆலய தலைவனாகிய எவ்வீரு என்கிறதான ஒரு மனிதனுடைய 12 வயது பிள்ளை, பெண் பிள்ளை, குழந்தை, அவள் வந்து மரணத்துக்கு ஏதுவான நோய் அடைந்திருக்கலாம். அவளை சொஸ்தபாக்கும்படி அந்த ஆலய தலைவன் இயேசுவினிடத்துல கேட்டுக்கொள்கிறான். அப்போ அவனை அந்த குழந்தைய சொஸ்தமாக்கும்படி இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்கு கடந்து போகிறதான ஒரு நேரத்துல தான் இந்த ஸ்திரீ என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு மனசுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவை தொட்டால் நான் சுகமாவேன் என்பதை விட, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டேன்னா எனக்கு சுகம் கிடைத்திரும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு அவள் சில காரியங்களை செய்கிறான். நம்ம ரெண்டு பேரை பார்க்குறோம், ஜபாலய தலைவன் எவ்வீரியனுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயனுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். இந்த எவ்வீரு இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து சொல்றாரு, என் பிள்ளை இப்படி உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கிறா, நீங்க வந்து தொட்டீங்கன்னா என் பிள்ளை சுகம் அடைந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வீரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். எப்படி விசுவாசிக்கிறான்னா, இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிடம் நிற்கும், அவர் திமிர்வாத காரணை எழும்பி நட என்று சொல்லியிருக்கிறார், கண்கள் தெரியாதவர்களுக்கு பார்வை அடையும்படி கிருபை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கேட்டதுனால, கேட்டதை வைத்து விசுவாசித்து இயேசுவை அவன் அழைக்கிறான், இயேசுவும் போகிறார். ஏன்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கிரியைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆனால் இந்த 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீயை பார்க்கும் பொழுது இவள் வந்து இந்த எவ்வீருடைய விசுவாசத்தை காட்டிலும் ஒரு படி மேலே. இப்ப இயேசு கிறிஸ்து பேசி அவர் வார்த்தையை அனுப்பி விடுதலை கொடுப்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள், எல்லாரும் கண்டிருக்கிறார்கள், ருசித்திருக்கிறார்கள், அதனுடைய பலனை பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்துல அவர் தொட்டுதான் சுகப்படுத்திருக்கிறார், ஆனா அவரை தொட்டா நமக்கு விடுதலை வரும்ன்ற ஒரு விசுவாசத்தை முதல் வேதாக மலத்துல இந்த ஸ்திரீ தான் கொண்டிருந்தார். அதனால அந்த பி அ பயனியர், பயோனியர் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் முன்னோடியா இருங்கள். பயோனியர் இன் ஃபெய்த், அதாவது நம்ம முன்னோடியா இருக்கணும். நம்ம ஒரு துறையில ஆண்டவர் நம்மளை வைத்திருக்காருன்னா 10ல் 11ஆ இருக்கக்கூடாது, அதுல ஒரு வித்தியாசம், ஒரு முன்னோடியா இருக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் இடத்திலிருந்து தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அப்போ எல்லார்ட்டும் இருக்கிற விசுவாசம் அல்ல இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீனிடத்தில் இருக்கிற விசுவாசம். பாருங்க, 12 வருஷமா எல்லா ஆஸ்தியையும் வித்து, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் வித்து, அவளுக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் அவ தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறாள். இப்ப இவன் என்ன செய்யறா அப்படின்னா, அவரை நோக்கி புறப்படுகிறாள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர்றது வந்து ரொம்ப கடினம். நம்ம நினைக்கிறோம் ஈஸியா எல்லாரும் அப்படி போயிடலாம் அப்படின்னு. பாருங்க இந்த ஸ்திரீ, பாருங்க, பலவீனம் ஒரு பக்கம், 12 வருடமா இரத்த போக்கு, நிக்க முடியுமானே தெரியல. சரி, உதவி செய்வா, யாரா உதவி செய்வதற்கு யாராவது இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா வேதத்துல அது கொடுக்கப்படல. எத்தனை பேர் தான் உதவி செய்தாலும் நமக்கு எளிமை நிக்க பலன் இருந்தா மட்டும்தான் நம்மளால நிக்க முடியும், இல்லைனா நிக்க முடியாது. ஆனா இவள் தனக்குள்ளே ஒரு விசுவாசத்தோடு ஒரு விசுவாச அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவள் என்ன செய்யறான்னா பயணிக்கிறாள். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை விசாரிக்கிறாள். முதலாவது அவர் இருக்கிற இடத்துக்கு நேராக செல்லுகிறாள். போகும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா சும்மா போக முடியல. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஹைவே மாதிரி கிடையாது, ப்ராடா நல்ல அழகான ட்ராக்ல அப்படி பயணிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அது ரொம்ப குறுகலான பாதை, கரடு முரடான பாதைகள் வழியா தான் நம்ம விசுவாச வாழ்க்கை இருக்கும். இப்ப என்னன்னா, இவங்க போறாங்க, இந்த லேடி போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, க்ரௌடா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ நடத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு கூட்டம் ஜனங்கள், அந்த அற்புதங்களை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் ஜனங்கள், கர்த்தருடைய உபதேசத்தை கேட்பதற்காக ஒரு கூட்டம் ஜனங்கள், இப்படி திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து இருக்கும் பொழுது
இந்த பலவீனமான அந்த ஸ்திரீ எப்படி அவரை போய் தொட முடியும் நினைத்து பாருங்க. அப்போ விசுவாசத்தோட தான் வீட்டுல இருந்து கிளம்பி இருப்பா, ஆனா கிரௌட பார்த்த உடனே சரி போயிட்டு நாளைக்கு வரலாம், இல்ல நம்மளால முடியாது அவரை போய் தொட முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க பேக் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு விடுதலை வந்திருக்க. எப்படியாவது நான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொடுவேன் என்கிற விசுவாசத்தோடு, அந்த பிரயாசம் விசுவாசம், கிரியையற்ற விசுவாசம், செத்த விசுவாசம். நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம்னா அதை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிப்பதற்காக சில கிரயங்களை நாம் செலுத்த வேண்டும், சில கிரயங்களை செலுத்த வேண்டும். நம்ம அப்படி நடந்து இந்த ஸ்திரீ பாருங்க அப்படி அந்த கூட்டத்தின் எல்லாத்து மத்தியில் பாருங்க, நீங்க ரொம்ப க்ரௌடடான பிளேஸ்ல போய் நின்னீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட்ல போகணும்னு சொல்லி நம்ம அந்த க்ரௌடுக்குள்ள போனோம்னா நம்ம கண்டிப்பா ரைட் சைடு தான் போவோம். அந்த க்ரௌட் எந்த சைடு அப்படி சாஞ்சு அப்படி அலமோடுதோ அதே அளவு தான் நம்ம அப்படிதான் நம்மளும் போவோம். ஆனால் அந்த ஸ்திரீ எப்படியோ கடினப்பட்டு கஷ்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்தில் அவளுக்குள்ள ஒரு வித்தியாசம், அவளுக்குள்ள ஒரு விடுதலை வருது. உடனே இயேசு கேட்கிறார், என்ன தொட்டது யாரு அப்படின்னு. சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களை நெருக்கி அநேகர் இருக்கிறாங்க ஆண்டவரே, யார் உங்களை தொட்டான்னு கேட்டால் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அப்போ என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிவேன் அப்படின்றார். அப்போ இந்த ஸ்திரீ, சரி ஆண்டவரே நான் தான் உங்களை தொட்டேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய காரியங்களை சொல்லுகிறாள். இப்போ நான் கேட்குறேன், ஏசப்பா கேட்குறாங்க என்ன தொட்டது யாரு, அவருக்கு தெரியாதா? தாவீது சொல்லுகிறான், உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் அவர் அங்கேயும் இருக்கிறார். அதான் அவருக்கும் மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்க அவர் ஏன் இந்த காரியத்தை கேட்க வேண்டும்? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவர் இன்னும் பார்க்கல. இப்படிப்பட்ட விசுவாசம் அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த கேள்வியை கேட்கிறார். பாருங்க, நம்ம அநேக நேரங்களில் பலவிதமான சூழ்நிலையில நம்ம வந்திருப்போம். ஆண்டவர் சமூகத்தில் வனாந்திர பாதையில் நடந்திருப்போம், இல்லாய்மையில வந்திருப்போம், சஞ்சலங்கள், கலக்கங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பிசாசின் தொல்லைகள், கட்டுகள், இதெல்லாவற்றிலும் நம்ம வந்திருப்போம். இது எல்லாவற்றையும் தேவன் ஏன் அனுமதிக்கிறார்னா நம்மளை ஒரு சாட்சியாய், நம்மை ஒரு சாட்சியாய் நிறுத்துவதற்காக மாத்திரமே. ஆமே. பாருங்க, இந்த ஸ்திரீ 12 வருஷமா பிரச்சனை, அவரை தொட்ட மாத்திரத்தில் விடுதலை, அவளுக்குள்ள இருந்த விசுவாசம். பாருங்க, இங்க நடந்த அற்புதத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு வார்த்தை கூட அவளை பார்க்கவே இல்லை, அவன் மேல கை வைக்கவே இல்லை. இப்ப என்ன நடக்குதுன்னா இவள் அவரை போய் தொட்டான், இயேசு கிறிஸ்துவை தொட்டா, அவரையும் தொடல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல அவ தொடரா. தொட்ட உடனே விடுதலை உண்டாயிற்று. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நம்ம இந்த நாட்களில் இந்த கொள்ளை நோய் எங்கும் பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம இந்த உலகத்தார் சொல்றதெல்லாம் மைண்டுக்குள்ள ஏத்தாம அவரை மட்டும் விசுவாசித்தோம்னா அவர் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். இந்த பேண்டமிக்கான சுச்சுவேஷனில் நம்ம என்ன நடக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்வாதாரம் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வனாந்திரம் வழியாய் கானானுக்கு கூட்டிட்டு போறார். வனாந்திரத்தில் அவர்கள் தனியாகவே இல்லை, வனாந்தரத்தின் உஷ்ணம் அவர்களை பட்சிக்க முடியவில்லை. வனாந்தரத்தின் அந்த குளிர் போன்ற சூழ்நிலை கூட அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவர் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தார், அவர்களுக்கு எல்லாமாய் இருந்தார். தாகத்துக்கு கொடுக்கிறதற்கு கண்மலையாய் அவர்களுக்கு கூடயே சென்றார். அதனால நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க அவர் இருப்பார். நீங்க பேலஸ்ல இருந்தா அவர் அங்க இருப்பார்.
நீங்க தெருவில் இருந்தால் அவர் அங்கே இருப்பார், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நீங்கள் அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அனன்யா, மிசாவேல், அசரியா என்கிற மூன்று தேவபக்தி உள்ள சகோதரர்கள் எரியிற அக்னி சூளையில் தூக்கி போடுறாங்க. அப்போ அவங்க சொல்கிற காரியம் என்னன்னா, என் தேவனால் கூடாத ஒன்றும் இல்லை, இந்த அக்னி சூளையிலிருந்து அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரை மறுதளிக்க மாட்டோம். அக்னி சூளையில் தூக்கி எறிகிறதுக்கு முன்பாகவே அங்கே கர்த்தர் அந்த அக்னிக்குள்ளே போயிட்டார். நீங்கள் நாளைய குறித்து நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு நாளைய தினத்தை குறித்து தெரியும். அவர் என்னுடைய நாளையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு என் வாழ்க்கையில் என்னெல்லாம் சம்பவிக்க போகிறது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். பிஃபோர் யூ பின் த்ரூ, காட் ஹேஸ் ஆல்ரெடி கான் த்ரூ. நீங்கள் ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக போவதற்கு முன்பாகவே தேவன் அந்த சூழ்நிலைக்குள் போய்விட்டார். எனக்காக அந்த சூழ்நிலைக்குள் ஒரு பாதையை உருவாக்கி விட்டார். நாம் நம்புவது அவராலே வரும், அவராலே ஆகும். விசுவாசம்தான் எல்லாம். எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை, மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அதாவது விசுவாசத்தின் மூலமா முதல்ல நமக்கு தைரியம் கிடைக்குது, இரண்டாவது தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். இந்த அந்த 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தினால முதல்ல அவளுக்குள்ள ஒரு தைரியம் வருது. என் பலவீனத்தை பார்த்தா கண்டிப்பா போய் நான் அவரை தொடமாட்டேன், ஆனா என் பலவீனத்தை பார்க்காம ஒரு தைரியம், விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. ஒரு தைரியம் வந்து பாருங்க என்ன நடந்துச்சுன்னா, ஏசு கிறிஸ்துவை சேரும், போய் சேரும் ஒரு ஸ்லாக்கியம் அவளுக்கு கிடைக்குது. விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். இந்த நாட்களில் நம்ம எதில் வளர்றோமோ இல்லையோ விசுவாசத்தில் வளரணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சிலருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார், அதே நேரத்தில் அவ்விசுவாசத்தை கண்டும் ஆச்சரியப்பட்டார். அவர் அவிசுவாசிகளாக இருக்கிறதுனால அவரால் அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிற்று. அதனால் அவ்விசுவாசம் இருக்கிற இடத்துலலாம் அவர் அற்புதம் செய்ய முடியாது என்பது அர்த்தம் கிடையாது. ஒரு விதவை தன்னுடைய ஒரே மகனை இழந்து பாடையில் ஏற்றிட்டு வரும்பொழுது பாடையின் அருகே அழுது கொண்டு வந்திருக்கிற அந்த விதையினுடைய கண்ணீரை பார்த்து இயேசு போய் அந்த பிள்ளை எழுப்பி விடுறார். அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ஒன்று, விசுவாசம் மாத்திரம்தான். விசுவாசம், விசுவாசம் தான் நம்முடைய விசுவாசம். பாருங்க அந்த எவருடைய விசுவாசத்தின் லெவலை காட்டிலும் இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயனுடைய விசுவாசம் ஒரு லெவல் மேலதான். அப்போ விசுவாசம், அப்போ இப்ப இந்த காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, மார்க் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய 6 அதனுடைய 56 வசனத்தை நீங்க வாசிச்சிங்க அப்படின்னா, இந்த காரியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கறாங்க. என்ன தெரியுமா, நீங்க பட்டணத்தின் நடுவில் நடக்காம அப்படி ஓரத்தில் நீங்க நடந்து வந்தீங்கன்னா எங்க வியாதியஸ்தர்கள் எல்லாம் கொண்டு போய் நாங்கள் ரெண்டு சைட்ல வைக்கிறோம், நீங்க அப்படி நடந்து போகும்பொழுது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அநேகர் சுகம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டார்களாம். அந்த வேண்டுதலையும் கர்த்தர் கேட்கிறார், கேட்டு அநேகர் சுகம் அடைந்தார்கள். பாருங்க, பயோனியர், முன்னோடி, நல்ல ஒரு மாதிரி இவ ஆரம்பிச்சு வச்சா. அதனால என்ன நடக்குதுனா, அநேக அதனுடைய பலனை அடைகிறார்கள். இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் விசுவாசம் வந்து இந்த உலக காரியத்தோடு முடிந்து போகிற காரியம் அல்ல. விசுவாசத்தில் வளரும் பொழுது நம்முடைய சொந்த தேசம் பரலோகம். இயேசு கிறிஸ்து பவுல் எபேசியருக்கு சொல்லும் பொழுது 3:1 நினைக்கிறேன், அதில் கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள். நம்ம ஆண்டவரோடு எழுந்தது உண்டானால்,
அதாவது ஞான ஸ்நானத்தின் மூலமாக மறித்து எழுந்தது உண்டானால் நம்முடைய விசுவாசம் நம்முடைய நோக்கம்லாம் எதை சார்ந்திருக்கணும்னா அவர் இருக்கிற இடத்துல உள்ள மேலானவைகள். அவர் இருக்கிற இடத்துல உள்ள மேலானவைகள்னா அதான் மகிமை, அதான் நாடனமா, அதான் விசுவாசம். எல்லாருக்குமே மரணம் நிச்சயம். ஒரே தர மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் பிறப்பு உண்டு, எல்லாருக்கும் இறப்பு உண்டு. இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. சிலர் ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க, சிலர் வியாதிப்பட்டு இறக்குறார்கள், சிலர் அட்டாக்ல இறக்குறாங்க, சில பேர் இயற்கையா மரணத்தை அடைகிறார்கள். அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. நம்முடைய முடிவு எப்படி நமக்கு தெரியாது. இந்த நேரத்தில் இந்த தொற்று நோய் எங்கும் பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் அதை குறித்ததான நம்ம ஒரு இது இல்லாமல் நம்ம வெளி கவர்மெண்ட் சொல்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசத்தில் வளரணும். நான் எங்கே கண்ணை மூடினேன்னா நான் அவரை பார்க்கணும். அதுதான் நம்ம தேவன் நமக்குள்ளே விரும்புகிற விசுவாசம். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை என்பது மட்டும் கிடையாது. மாம்ச கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமான வாழ்க்கை அல்லதான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். 12 சீஷர்களுக்கும் நல்ல மரணம் கிடையாது. அவர்களுடைய முடிவு உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது அநேகர் அடிக்கப்பட்டார்கள், அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள், அநேகர் சிரசீதம் பண்ணப்பட்டார்கள், கல்லறியப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். இதெல்லாம் உலகத்தின் பார்வையில் பார்க்கும் பொழுது இது முடிவு வந்து நல்ல முடிவு கிடையாது. ஆனால் அவர்களெல்லாம் விசுவாசத்தினாலே தங்களை சாக கொடுத்தார்கள். அப்போ இந்த விசுவாசம் என்னது? இது இன்னொரு படி மேலே. இக்காலத்து பாடுகள் இனி வரவிருக்கும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமை என்ன? அந்த மகிமை என்ன? அந்த மகிமை அவரை பார்க்கிறது தான் மகிமை. அதை தான் மகிமையாக சொல்லியிருக்கு தவிர இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கையை சொல்லலை. நம்ம நிறைய நேரங்களில் அநேகரை நம்ம ஆறுதல் படுத்துவோம் இந்த வசனத்தை சொல்லி. இக்காலத்து பாடுகள் இனி வரவிருக்கும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆனால் இதனுடைய உண்மையான அந்த மகிமை எதை குறிக்குது அப்படின்னா நித்தியத்தை குறிக்கிறது. இங்கே நம்ம பாடுகள் வழியாய் நம்ம கடந்து வந்தாலும் இதுக்கெல்லாம் என்ன ஆறுதல்னா அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பது தான் நமக்கு கிடைக்கிற ஆறுதல். அதுதான் மகிமை. இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்னா ஏதேனில் இழந்த உறவை மறுபடியும் புதுப்பிக்கும்படி தான் இங்கே வர்றார். அதனால் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அற்புத அடையாளங்களை செய்து அவர் விசுவாசத்தை குறித்து போதிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இப்போ எது முக்கியம்? விசுவாசம் தான் முக்கியம். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நம்மளால் போக முடியாது, அவரை பார்க்க போக முடியாது. அவர் எப்போ வேணாலும் வரலாம். அநேக பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க எப்போ வேணாலும் வரலாம். நம்ம அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமாக இருப்போம். நித்தியத்தை நாம் நாடுவோம். முதலாவது பிரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய விசுவாசம் இன்னொரு லெவலில் அப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாச ஜீவிதம், ஆவிக்குரிய ஜீவிதம் வளர்ந்து கொண்டே போகணும். வளர 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 நம்முடைய ஆசைகள் மாறிக்கொண்டே இருக்கணும். அதாவது நம்முடைய பாடி வந்து 70% ஆஃப் வாட்டர்னால தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ எதனால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோமோ அதை தான் நம்ம வாஞ்சிப்போம். எதை? அப்போ நம்ம நித்தியத்தின் உணர்வினால் ஆவிக்குரிய சந்தோஷங்களினால நம்ம நிரப்பப்பட்டிருந்தோம் அப்படின்னா அந்த நித்தியத்தை நம்ம வாஞ்சிப்போம். நம்ம சிறுகும் தேவன் நம்மள உண்மையிலே பெருகுகிறார் என்றால் நம்முடைய கண்ணோட்டம் இந்த உலக காரியத்துக்கு மேலே இருக்கவே செய்யாது. உலக சமாதானம், உலக சமாதானமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கும், இன்றைக்கி அடுத்த நாள் இன்னொருத்தன் கையில் இருக்கும். பாருங்கள் இந்த ஸ்திரீ பாருங்கள், திரளான ஆஸ்தியை விற்று விற்று மருத்துவத்துக்கு செலவு பண்ணான்.
மருத்துவர்களை பார்த்து 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 உள்ளதெல்லாம் வித்துட்டு இப்போ இயேசுனிடத்தில் வருகிறான். செல்வந்தளாய் செல்வந்த ஒரு குடும்பத்தில் நல்ல 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 ஒரு ரிச் ஃபேமிலியில் வாழ்ந்திருப்பா, ஆனால் எல்லாமே வித்துட்டான். பாருங்கள், எதுவுமே நிரந்தரம் நிரந்தரம் இல்லை, எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஆனால் நித்தியம் மட்டும்தான் மாறாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒழியாதது. அவர் நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்ன அப்படின்னா விசுவாசம். அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு தைரியம், அவரோடு சேரும் சிலாக்கியம். இந்த ரெண்டு காரியத்தில் நம்ம உறுதியாக இருப்போம். நம்ம எல்லாரும் அவர் வரும்பொழுது அவரோடு சேர்கிற, அவரை எதிர்கொள்ளுகிற, அவரை தரிசிக்கிற ஒரு கூட்டத்தில் நம்ம எல்லாரும் காணப்படுவோம். அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.